இன்னைக்கு நாம வெரைட்டி ரைஸ் பண்ண போறோம். சீரகம் ரைஸ், கேரட் ரைஸ், தேங்காய் ரைஸ் னிட்டு மூணு வகையான ரைஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வெரைட்டி ரைஸ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது ஜீரா சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ அரிசி வந்து சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியில் தான் நான் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். சீரகம் 2 ஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 மிளகாய் இந்த மாதிரி நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் சிறிதளவு, கறிவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலி எடுத்துக்கோங்க, சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருங்க. எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு, இந்த சீரகத்தை சேர்த்துருவோம். ஸ்டவ் சிம் பண்ணிடுங்க, ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க. இந்த முந்திரியை சேர்த்துருங்க, பச்சை மிளகாயை சேர்த்துருவோம், கறிவேப்பிலை 2 கொத்து எடுத்துருக்கோம், கொத்தமல்லி நல்லா கிள்ளி சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சாப்பாடை கொட்டி கிளறிடுவோம். நல்லா சாப்பாடு வெற வெறையாக வடிச்சுக்கோங்க. ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நல்லா கிளறிக்குங்க. சில பேர் இதில் பட்டை, லவங், கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்ப்பாங்க. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. ஆனால் சீரக சாதம் இப்படியே சாப்பிட்றப்ப தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இதில் ஃபுல்லாகவே நெய் மட்டுமே விட்டு செய்வாங்க. ஃபுல் நெய் விட்டாலும் கொஞ்சம் திகட்டிடும், அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டுட்டேன் நான். இதை சாதத்தை இப்படி வதக்கிறப்பவே நல்லா கமகமனு வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். 2வது சாதம் கேரட் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் அரிசியில் சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன் வெற வெறையாக, சாதாரண புழுங்கல் அரிசினா. கேரட் 150 கிராம் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை 1.5 கொத்து, கொத்தமல்லி சிறிதளவு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு வாணலி எடுத்துக்கோங்க, சூடாகட்டும். சூடாயிடுச்சு, எண்ணெயை சேர்த்துப்போம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துருவோம். எண்ணெய் சூடாயிடுச்சிங்க, கடுகு சேர்த்துருவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருவோம். உளுந்து சேர்த்துருவோம், கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். செவக்கட்டும். இந்த காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுப்போம். உளுந்தும் கடலைப்பருப்பும் செவந்துருச்சு. இப்போ காஞ்ச மிளகாவை சேர்த்துருவோம், 3 காஞ்ச மிளகாய். கறிவேப்பிலையை சேர்த்துருவோம், 1.5 கொத்து கறிவேப்பிலை எடுத்திருக்கோம். கேரட் சேர்த்துருவோம். நூற்றம்பது கிராம் கேரட் எடுத்திருக்கோம். கேரட் அதிகமாக சேர்த்தா சாப்பாடு நல்லாயிருக்கும்.
தேவையான அளவுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பே சேர்த்துருவோம். ஸ்டவ் ஃபுல்லா வச்சுப்போம். கேரட் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 3 நிமிஷம் விடாம வதக்கிக்கங்க. தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது, வெறும் கேரட்டை தான் வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் நீங்க வதங்கினீங்கன்னா வதக்கினா நல்லா கரெக்டா வெந்துடும். இப்போ சாப்பாடை கொட்டிடுவோம். 100 கிராம் அரிசியில் சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம். நான் ஸ்டவ் ஃபுல்லாகவே வச்சு தான் கேரட் வதக்கினேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் கேரட்டு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தழையை இதில் தூவிடுவோம். போட்டு ஒரு பரட்டு பரட்டி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். மூணாவதாக நம்ம செய்ய போகிறது தேங்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் அரிசியில் சாதம் வடித்து வச்சுருக்கேன். விரை விரையாக தேங்காய் 1/2 முடி தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு நான் 7 பருப்பு எடுத்துருக்கேன். பாதியாக இருக்க பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் 3 சிட்டிகை, கொத்தமல்லி சிறிதளவு, கறிவேப்பிலை 2 கொத்து, நெய் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, வானொலி எடுத்துக்கோங்க, ஹீட் ஆகட்டும். வானொலி சூடாகிடுச்சு, எண்ணெயை சேர்த்துப்போம். 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருவோம். எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சிங்க. கடுகு சேர்த்துருவோம், 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. ஸ்டவ் சிம் பண்ணிவிடுவோம். சிம் பண்ணிவிட்டு உளுந்து சேர்த்துருவோம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், இது செவந்து வரட்டங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் செவந்துருச்சு. இப்போது இந்த பச்சை மிளகாவை சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருங்க. முந்திரியை சேர்த்துருங்க. கறிவேப்பிலை 2 கொத்து எடுத்துருக்கோம். பெருங்காயத்தூள் 3 சிட்டிகை, இப்போ தேங்காவை சேர்த்துருவோம். 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். தேங்காய் வதங்கிடுச்சுங்க. இப்போது இந்த சாப்பாட்டை சேர்த்துருவோம். 100 கிராம் அரிசி சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். நல்லா பரட்டிக்கோங்க. தேங்காய் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். 1 நிமிஷம் கூட அதிகம்தான், 45 செகண்ட் வதக்கினா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு கொட்டி ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டிக்குங்க சாப்பாட்டை. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடுவோம். பிரட்டிக்கிட்டுக்குங்க. தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் செய்கிறப்பவே நல்லா தம தமனு வாசனையாக இருக்குது. 3 வகையான ரைஸ் பண்ணியாச்சுங்க.
சீரகம் ரைஸு, கேரட் ரைஸு, தேங்காய் சாதம், மூணு வகையான சாதமும் பண்ணியாச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு சீரகம் ரைஸு, நல்லா இருக்குங்க. கேரட் ரைஸு, இதுவும் நல்லா இருக்கு. தேங்காய் சாதம், இதுவும் நல்லா செமையா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வீடியோவில் மூணு வகையான ரைஸ் எப்படி பண்றதுன்னு காட்டியிருக்கேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.